எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கிறேன். பதற்றம், படபடப்பு, ஒரு விஷயத்திலே அவசர அவசரமாக செய்வது, இவையெல்லாம் ஏழரை சனி காலத்திலே நீங்கள் கடந்து வந்த பாதையிலே இவையெல்லாம் சரியாக இருந்திருக்கும். ஏனென்றால் சனி கர்ம வினையை அதன் காரணமாக தந்திருப்பார். ஏன் சரியாக இருந்திருக்கும் என்று சொல்கிறேன் என்றால், அப்போது சனி பகவானினுடைய அந்த பலனை நீங்கள் கழிக்க ஏதேனும் கஷ்டத்தில் சிக்குவதற்கு பதற்றம் என்பது தேவை. எந்த ஒரு விஷயத்திலுமே பதற்றம் என்பது கூடாது, படபடப்பு என்பது கூடாது. எதிரிகளை கதறவிட வேண்டும் என்றால் நீங்கள் பதறாமல் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும்போது வெற்றி வந்துவிடும். குறிப்பாக ஜூலை 5, 2024 முதல் அப்படி ஒரு சூழ்நிலை. நீங்கள் பதறாமல் செய்யும் விஷயத்தினால் எதிர்நிலைகள் மற்றும் எதிரிகள் கதறக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அது எதனால் என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய ராசி மகரம், லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பெரும்பாலும் கோச்சார அடிப்படையில் பொருந்தியே வரும். எனது அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம், இப்போது இந்த இரு நிலைகளிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்திலே 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்திருக்கிறார். இது விபரீத ராஜயோகம். சிலர் பதிவிலே கேட்டீர்கள், கமெண்ட்ஸிலே வந்து பொசுக் பொசுக் என்று அடிக்கடி விபரீத ராஜயோகம் என்கிறீர்களே என்று. விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? நீங்கள் எதை நினைத்து செய்கிறீர்கள், ஏதோ ஒன்றை நினைத்து, அது 8ஆம் கனி என்று விட்டுவிடுகிறீர்கள். ஆனால் அதனால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் வந்து விடுகிறது. இது விபரீத ராஜ்யம். இப்படி ஒரு விபரீத ராஜயோக நிலை, அல்லது யாரோ ஒருவர் அவர்கள் சரியான முறையிலே முயற்சி எடுக்காமல் பல நிலைகளில் கல்லெறித்து மாங்காய் மரம் மீது அடித்து கொண்டே இருந்துவிட்டு இந்த மாங்காய் விழாது என்று சென்றிருப்பார்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு கல்லை எடுத்து எரிய பார்த்திருப்பீர்கள், அந்த நேரத்தில் அது விழும். கல் கூட கையிலிருந்து வெளியே சென்றிருக்காது, அதை நோக்கி, மாங்காயை நோக்கி. இப்படி யாரோ ஒருவர் தவறினாலோ அல்லது நீங்கள் செய்து முயற்சி செய்து விட்டிருந்தாலோ அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இதுதான் விபரீத ராஜயோகம். இது அடிக்கடி வரத்தான் செய்யும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது கிரக நிலைகளின் அடிப்படையில் ஏற்படும். இது முக்கியமாக அஷ்டமாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம். இப்போது சூரியன் எங்கு இருக்கிறார் என்றால், புனர்பூச நட்சத்திரத்தில் ஜூலை 5 முதல் ஜூலை 19 வரை இருப்பார். இதற்கு நடுவில் சூரியன் ஆணி சூரியனாக இருப்பவர் அவருடைய இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய பயணத்தை முழுவதுமாக முடித்துக்கொண்டு தட்சிணாயனத்திற்குள் சென்று விடுவார் ஆடி சூரியனாக. ஆனால் மகர ராசி நண்பர்களே, ஜூலை 1 கிட்டத்தட்ட துவங்கும் போதே நீங்கள் அந்த ஆடி சூரியனுடைய பலன்களை அனுபவிக்கலாம். 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது போன்ற இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது இதனுடைய தெய்வம் என்று கூறுவது என்ன? அதித்தி. அதித்தி என்றால் சூரியனுக்கு தாய், அதனால் தாய் வீட்டிலே மகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட அருளை தரும்? ஏதோ கட்டுக்கதைகள் எல்லாம் இல்லை. சூரியனுக்கு மகன், சூரியன் இன்னொருவருக்கு மகன் என்றெல்லாம் இருப்பது, இதற்குள் ஒரு தத்துவத்தை பொருத்தி சொல்வதற்குத்தான் இந்த அற்புத நிலைகளை நம்முடைய வேதம் தருகிறது. வேதத்திலே நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் அதனுடைய அற்புதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சூரியன் பல நிலைகளிலிருந்து அருள் புரிவார். சூரியனுக்கு பல பெயர் உண்டு. சூரியன் யாருடைய புத்திரன் என்று சொல்லப்படுகிறது? சூரியனுடைய தந்தை அதித்தி, தாய் அதித்தி, தந்தை கஷ்யப முனிவர் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதன் பின் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நான் சொல்லக்கூடிய பதிவுகளிலே அந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களுக்கு சேர்த்தே தருவேன். இப்போது இந்த ஜூலை 5 முதல் சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். சூரியன் மட்டுமா, ஜூலை 5 சந்திரனும் அங்கு வருகிறார். அது மட்டுமா, சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் இந்த நிலையில்தான் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதத்தில் இருக்கிறார். இந்த புனர்பூசம் என்பது நீங்கள் இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் அதற்கு ஒரு முயற்சி என்பது இருக்க வேண்டும். முயற்சியே எடுக்க மாட்டேன், கை கட்டி அமர்ந்திருப்பேன், சும்மா இருப்பேன் என்றால் எப்படி? ஒரு முயற்சி செய்தால் வெற்றி. சூரியனுக்கு பல பெயர் எல்லாம் வெற்றிக்கான பெயர்களாகவே இருக்கும்.
இந்திரன், விஷ்ணு, வாகன், வஸ்தன், வருணன், ஆரியமன், புஷ்யன், மித்ரன், அக்னி, பிரஜஜன், விஸ்வவாசன், சூரியன் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றொன்றுக்கும், அதாவது சூரியன் என்றால் அது ஒன்றை செய்யும், ஆதித்யா என்று சொன்னால் அது ஒன்றை செய்யும். இப்படி அதித்தியுடைய மைந்தன் ஆதித்யன் ஆகையினால்தான் ஆதிக்கும் அற்புதத்திற்கும் சூரியன் தேவை. அவன் அஷ்டமாதிபதியாக இருந்து பொருள் பொதிந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு காரணமாகின்றான். வாழ்க்கையினுடைய அந்த நீளத்தையும் லாஞ்சிட்டிவிட்டி ஆஃப் லைஃப் இவற்றை சொல்லக்கூடியவன். இங்கு அஷ்டமஸ்தானத்தினுடைய நிலைகள், நீங்கள் இழந்தது உடல் நலமாக இருந்தால், உங்களுக்கு ஏதோ உடல் நலம் சரியில்லாமல் சென்றிருக்கிறது என்றால் இப்போது வெற்றி என்பது கிடைக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக மந்திர தந்திர எந்திர விஷயங்களுக்குள் சிக்கி தவிக்கிறீர்கள் என்றால், இந்த மந்திர தந்திர மாந்திரிகம் எல்லாம் வேலை செய்யுமா என்று என்னிடம் கேட்டால், வேறு எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய மந்திர மாந்திரிகங்கள்லாம் வேலை செய்யாது. மந்திர தந்திர மருந்து வைப்பதெல்லாம் உங்களோடு உறவாடி, உங்களுக்கு உணவு ஊட்டி, உங்களோடு கட்டி அணைத்து அரவணைத்து, உள்ளத்தை கள்ளம் கொண்டு கல்வ மனப்பான்மையோடு ஒரு கள்ள விஷயங்களில் இருந்து ஏதேனும் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கு தரக்கூடிய உணவுகளிலோ நீரிலோ பானத்திலோ இது போன்ற ஏற்கனவே சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய, நல்லதற்காக சொல்லி இருக்கக்கூடிய சில பாசனம் என்பார்கள், பாய்சன் என்று ஆங்கிலத்திலே, அதை ஒரு அளவிலே தருவது என்பது ஸ்லோ பாய்சனிங். அது போன்ற விஷயத்தில் சிக்கியிருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இன்று உள்ள நவீன ஆங்கில மருந்துகளிலே இதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம், கண்டுபிடித்து வெளிவரலாம். அதனால் தான் சந்தேகத்துக்குரிய நபர்களிடம் வாங்கி சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வது. இன்று பணம் கொடுத்தே மருந்து வைத்துக் கொள்கிறீர்கள், அது என்ன தெரியுமா? அந்த ஸ்நாக்ஸ் என்று கிழித்து அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் பொட்டலங்கள் வருகிறது. கெடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மருந்தை போடுகிறான், அது உங்களுடைய உள் உறுப்புகளிலே லிவர் கிட்னி என்று கெடுத்து விடுகிறது. அந்த 5 ரூபாய் உணவை பதப்படுத்த போடக்கூடிய மருந்து ஒவ்வாமை ஏற்படுத்தினால் உங்களுக்கு சிக்கல் வரும். அதே போல் நீங்களே மருந்து வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? புகைப்பழக்கம், மது பழக்கம், இது போன்ற இந்த மருந்து பழக்கங்களில் இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி எடுத்தால் வெளிவந்து விடலாம். அல்லது ஏதோ ஒரு உணவிற்கு தொடர்ந்து அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவரலாம். அக்கம் பக்கத்து சண்டைகள் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கிறது என்றால் அந்த சண்டையிலிருந்தும் இப்போது வெளிவந்து விடலாம். ஆகையினால் இது போன்று எதிரிகளின் தொல்லை, உங்கள் மனதின் காரணமாக, நீங்கள் எடுத்த நிலையின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், இவற்றிலிருந்து எல்லாம் நீங்கள் வெளிவரலாம். அது மட்டுமல்ல, சுக்கிரன் சுகத்திற்காக எங்கோ சென்று சிக்கிவிட்டீர்கள், உணவு சுகமோ உள்ள சுகமோ உடல் சுகமோ, அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு. மாணவர்கள் படிப்பிலிருந்து திசை திரும்பி எங்கோ சிக்கினீர்கள், இப்போது அதிலிருந்தும் வெளிவருவதற்கான அற்புத வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அறிவு கூர்மை ஏற்படும், தனத்தை சம்பாதிக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழும், உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே வெற்றி வரும், நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும், உங்களுடைய மூத்தோர் முன்னோர் தந்தை வழி சொத்துக்களை சரியான முறையிலே அப்ரோச் செய்தால், அதாவது அணுகினால் அதில் வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய அறிவு கூர்மை, அது மட்டுமல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளிலே நுட்பம் தென்படும். இவையெல்லாம் இந்த ஆடிச்சூரியனாக மாறுவதற்கு முன்பாக நீங்கள் அதை செய்தால் அதிலே அதன் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் என்பது கடகராசி மண்டலத்திற்குள் இருக்கும், அது சந்திரனுடைய அமைப்பு, அங்கு சில எதிர்நிலைகள் ஏற்படும். இப்போது உங்களுடைய ஒட்டுமொத்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த சமயத்தில் சுக்கிரன் அங்கு இருக்கிறார், ஏதேனும் அற்ப சுகம் உங்களை வா வா என்று வலை விரித்து அழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது ஏதாவது இருக்கும், ஒரு முக்கியமான வேலைக்கு சென்று கொண்டு இருப்பீர்கள், வழியிலே ஏதோ ஒரு சினிமா போஸ்டரை பார்ப்பீர்கள், அந்த படத்தை போய் பார்த்து விட்டு பாப்கார்ன் வாங்கி தின்னு விட்டு போவோம் என்று இருப்பீர்கள், லேட்டா வந்த போயிட்டு வா என்று அவன் விரட்டிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினால் இப்படி இதை நான் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன், பல கோடிகளை சில நொடிகளிலே இழக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஆத்ம சுகத்தின் காரணமாக. ஆகையினால் அதிலிருந்து வெளிவர வேண்டும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உச்சம் தொடுவேன். உங்களுடைய கடமைகள் எதுவோ அதை கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் செய்யும் போதும் வெற்றி உங்கள் காலடியிலே இருக்கும். கதரட்டும் காலடியில் எதிர்நிலைகள்,
என்று அதனால்தான் சொல்லியிருக்கின்றேன். இது ஒரு வெற்றிக்கான நிலை. மாணவர்களே, கல்வியில் மிக கவனம். நீங்கள் நினைத்ததை இஷ்டப்படி செய்யலாம் என்று நினைத்தால் கஷ்டம் தர காத்திருக்கிறார் குரு. தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பல பதிவுகளின் மூலமாக உங்களுக்கு அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய நிலைகளிலே அனுகூலங்களை எப்படி பெறுவது என்பதை பற்றி சொல்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், புனர்பூச நட்சத்திரத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் இவையெல்லாம் ஒன்றாக அந்த வழி பயணப்பாதை இருக்கும்போது அந்த நாட்களிலே மிக கவனம். ஆனால் வெற்றிக்கான வழி என்பது July 5 முதல் July 19 மிக அற்புதமாக July 5 முதல் July 17 வரை உங்களுடைய சண்டை வழி அற்புதங்கள், அதாவது அந்த ஆத்மகாரகன் தரக்கூடிய அற்புதங்களை நீங்கள் பெற முடியும். இழந்த எதுவாக இருந்தாலும் நிம்மதியாக, சொத்தாக, பணமாக, வீடாக, வாசலாக, இடமாக, வாகனமாக இருந்தால் எல்லாம் திரும்ப வரும். ஒரு சிறிய முயற்சி, சீரிய முயற்சி, சிறப்பான முயற்சியாக எடுங்கள், வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் இருந்தாலும், லக்னம் எதுவாக இருந்து ராசி மகரம் என்றால் அவர்களோடு ஷேர் செய்யுங்கள். நன்றி.